இங்க பார்க்கிற திருப்பூர் திசையெல்லாம் மாணவர்களினுடைய கூட்டமே, நீங்கள் தான் எங்களுடைய ரத்த ஓட்டமே, உங்களுக்கு மிகப்பிடித்த ஒருவர். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, வாரத்துல 7 நாள் இவருக்கு மட்டும் 8 நாளாம் தெரியல, இவருக்கு மட்டும் 24 மணி நேரத்தை தாண்டி அந்த கடிகாரம் சுழலதான் தெரியல, இவ்வளவு ஓடியும் அவருடைய முகத்தை பாருங்க. புத்திமர்ச்சியே நீங்காத புன்னகையின் பூங்கா. மாண்புமிகு இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது விழா சிறப்புரையாற்றுவார். எனக்கு வாரத்துல 7 நாள் தான், 8 நாள் தான் இருக்கும். போதைப் பொருளுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கை குறித்த இந்த ஆவண திரைப்பட போட்டி மற்றும் காமிக்ஸ் தொடர் வெளியீட்டு விழா இவ்வளவு சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சென்னை பெருநகர காவல்துறையினுடைய ஆணையர் திரு சங்கர் ஜிவால் அவர்களே, கூடுதல் ஆணையர் திரு அன்பு அவர்களே, காவல்துறை இணை ஆணையர்கள் திருமதி ரம்யா பாரதி அவர்களே, துணை ஆணையர்களே, உதவி ஆணையாளர்களே, ஆய்வாளர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்த நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக தொகுத்து வழங்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் திரு ராஜன் அவர்களே, முக்கியமாக இந்த திரைப்படங்களை எல்லாம் செலக்ட் செய்து பார்த்து திரு விக்னேஷ் சிவன் இயக்குனர் திரு விக்னேஷ் சிவன் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய இளம் படைப்பாளிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாணவ செல்வங்களே, அத்தனை பேருக்கும் பத்திரிகை நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விக்னேஷ்வன் அவருடைய டீமுக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், உங்களுக்கு ஒரு சிறப்பு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நிறைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது யார் இதை பாடுறது, இது மைக்ல பாடுறாங்களா இல்லையா, டேப்ல போட்டு விட்டுறாங்களா அப்படின்னு சந்தேகம் வரும். ஆனா இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது ரொம்ப எழுச்சியோடு ரொம்ப இதை பாடணும் அப்படின்ற அந்த ஒரு கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது மாதிரி அத்தனை நிகழ்ச்சிகளிலும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதற்கு இந்த நேரத்துல மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொதுவா நிறைய நிகழ்ச்சி சினிமா நிகழ்ச்சிகள், அதுவும் இந்த சத்தியம் தியேட்டர்ல விக்னேஷ்வன் இருக்கட்டும் நானா இருக்கட்டும் நிறைய படம் பார்க்க வந்திருக்கிறோம், நிகழ்ச்சிகளை கலந்துருக்கிறோம். நான் ஒரு கடைசியா ஒரு 3-4 மாதங்களாக எந்த சினிமா நிகழ்ச்சியிலும் நான் கலந்துக்கிறதே கிடையாது. இங்க திரு ராஜ்மோகன் கூட சொன்னாரு, அந்த தம்பிக்கு பரிசு கொடுக்கும்போது அவர் அடுத்து ரெட் ஜெயின்ட்ல படம் பண்ண போறாரு. என் படத்தையே ரெட் ஜெயின்ட்ல இனிமேல் பண்ண மாட்டாங்க, நானும் ரெட் ஜெயின்ட்ல இருந்து வெளியே வந்துட்டேன். நாங்க நிறைய நிகழ்ச்சிகள் இங்க கலந்துருக்கிறோம், இதே திரையரங்குல இதே மேடையில. நான் கடந்த 3-4 மாதங்களாக எந்த சினிமா சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சிகளுமே கலந்துக்கிறது கிடையாது, அது அதுக்கான நேரமும் நம்ம ஒதுக்குது இல்லை. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய கமிஷனர் அவர்களும் கூப்பிடும்பொழுது நான் சரி கண்டிப்பா நான் வரேன் அப்படிங்கும்போது, இது போதைப் பொருளுக்கு எதிர்க்கு எதிர்த்து அதை நம்ம தடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறந்த முயற்சி. அதற்கு இந்த நேரத்துல அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விக்னேஷ் சிவன் அவரு ராஜ்மோகன் சொன்ன மாதிரி இந்த செஸ் ஒலிம்பியாடு சென்ற வருடம் நடக்கும் போது ஒட்டுமொத்த உலகமே வந்து வியந்து பார்த்து ஒரு பாராட்டின ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து அதை இயக்கியது திரு விக்னேஷ் சிவன் அவர்கள் தான். இந்த நிகழ்ச்சிக்கு அவர் காவல்துறை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு எப்படி அவர் தேர்வு செஞ்சாங்கன்னு தெரியல. அவருடைய முதல் படமே பேரு நான் ஒரு ரவுடி தான், அதுக்கப்புறம் காத்து பார்க்கல 2 காதல். ஆனா எடுக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சி முயற்சியும் சிறப்பா செஞ்சுட்டு வர்றாரு, அதுக்கு இந்த நேரத்துல விக்னேஷ் தேங்க்யூ. இங்க நம்ம திரைகள்ல நம்ம பார்த்திருப்போம், சிங்கம், சிங்கம் 1, 2, 3, சாமி 1, 2, 3 எல்லாம் போலீஸ் படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா உண்மையாவே உண்மையான காவல்துறை அதிகாரிகள் அவங்க வந்து பெற்றிருக்கக்கூடிய அவங்க செய்திருக்கக்கூடிய பணிகளுக்கான இந்த பாராட்டு விழா உண்மையான சிங்கங்களாகவும் இந்த தமிழ்நாட்டை காக்கின்ற சாமிகளாகவும் இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த நேரத்துல உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய தலைமையில இந்த போதைப் பொருள் தடுப்புங்கிற ஒரு நல்ல முயற்சியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரோம். மாணவர்களாகிய நீங்கள் இதற்கு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும்.
இந்த நேரத்தில் இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள் நிறைய நேரம் பேச விரும்பல, ஒரு வாட்ஸ்அப் யுகம் இப்போ இருக்கிற நம்ம யுகம், எல்லாமே கையில் ஒரு ஃபோனோட ஒரு வாட்ஸ்அப்போட அதில் வர்ற எல்லா நிகழ்ச்சி எல்லா பதிவுகளையும் நம்பிட்டு இருக்கிற யுகம். இதில் நீங்கள் அந்த பகுத்தறிவு கொஞ்சம் மாணவர்களாகிய நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும், காவல்துறைக்கு நீங்கள் துணையில் நிற்க வேண்டும். வர்ற செய்திகளில் எது உண்மை, நம்ம எது வந்தாலும் உடனே அதை ஷேர் பண்ணிடுறோம், அது இந்த இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும், அது உடனே ஒரு வியூஸ் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் பண்ணிடுறோம். அதனால நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வருது, அதுவும் கடைசியாக ஒரு 10-15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே மாணவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, வர்ற நியூஸ் வந்து உண்மையான நியூஸா ஃபேக் நியூஸா, இப்பெல்லாம் வந்து உண்மையான நியூஸ் போய் சேர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. இந்த ஃபேக் நியூஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரூமர்ஸ் ஃபேக் நியூஸ், இதைத்தான் அதிகமாக ரொம்ப சீக்கிரமாக போய் ரீச் ஆயிடுது, அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால மாணவராகிய நீங்கள் அந்த பகுத்தறிவை நீங்கள் வளர்த்து கொண்டு ஆராய்ந்து பகுத்தறிந்து ஆராய்ந்து இது உண்மையா இது பொய்யா இது நல்லதா இது கெட்டதா அப்படிங்கறத ஆராய்ந்து அதை நீங்கள் உங்களுடைய சோசியல் மீடியா, இப்ப சோசியல் மீடியா யுகம் நீங்க வளர்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மறுபடியும் இதுல பங்கு பெற்ற அத்தனை பேர்களுக்கும், காவல்துறை அதிகாரிகள் உங்க அத்தனை பேருக்கும் இந்த முயற்சி தொடர வேண்டும். இது ஒரு நிகழ்ச்சியா இல்லாமல் இது தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் இந்த நிகழ்ச்சிகள் நீங்க நடத்த வேண்டும். பரிசு பெற்றிருக்கக்கூடிய அத்தனை படைப்பாளிகள், நம்ம இந்த மாதிரி பொதுவாக ஷார்ட் பிலிம்லாம் வந்து நிறைய டிவி சேனல்ல வந்து நடத்தி விருதுலாம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து அடுத்து ஒரு துணை இயக்குனராகவோ ஒரு இயக்குனராகவோ ஆகிறதுக்கான வாய்ப்பு அதன் மூலமா இருக்கும். ஆனா இந்த முயற்சி கண்டிப்பா இந்த முயற்சி மூலமாகவும் உங்களுக்கு அந்த ஒரு இயக்குனர் ஆகின்ற உங்களுடைய திறமைகள்லாம் நீங்க அதில் காட்டியிருக்கீங்க, அதுல ஒரு பொது செய்தியும் அதை நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல செய்தியை நீங்க சொல்லியிருக்கீங்க, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பங்கு பெற்ற 300 பேருக்கும் பரிசு கொடுக்க முடியாது, அதனாலதான் தேர்வு செஞ்சு மூணு குழுக்கு கொடுத்துருக்கிறாங்க. இது நீங்க தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு நான் காவல்துறை கமிஷனர் சார் அவருடையும் காவல்துறையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.